சுபிக்ஷாவலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு டைனி ஃபுட் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா பூரி தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலா. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு இப்போ பார்த்தோம். இப்போ வந்து கோதுமை மாவு, இது வந்து மைதா மாவு, இது வந்து ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேன், இது வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா, சும்மா கருவேப்பிலை, எண்ணெய், சும்மா தண்ணி, சும்மா உப்பு. ஸோ நம்ம இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ எண்ணெய் காயட்டும், நம்ம அதுக்குள்ள மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ இது வந்து நான் மாவு வந்து பிசைஞ்சு வச்சிட்டேன். இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ குட்டி குட்டி உருண்டையாக போட்டு வச்சேன். இது வந்து ஒரு அஞ்சு உருண்டையாக வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம பூரி சுட்ட பூரி வந்து தேய்ச்சிடலாம். நான் வந்து குட்டி கைக்கிட்ட வந்து குட்டி கட்டை இல்லை. ஸோ கண்டிப்பாக உருட்ட போகிறேன். கொஞ்சம் மாவு போட்டுக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் உருட்ட போகிறேன். சோ இது வந்து லாஸ்ட் பூரி, குட்டி ஓவன் இருக்குது. சோ நம்ம இத தேய்ச்சி வச்சுக்கலாம். சோ இத வந்து நான் வந்து அஞ்சு பூரி தேய்ச்சிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம பூரியை சுட்டு எடுத்துடலாம். நான் வந்து பூரிய வந்து வேக இது எண்ணெயில வெங்காயம் பாதி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சமா உப்பு. இப்ப நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் கடுகு, இவ்வளோ கடுகு, இவ்வளோ கடுகு எடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் கொடுங்க. ஸோ நான் வந்து கடுகு போட்டிருக்கிறேன். அது வந்து இன்னும் பொரியணும், அடுப்பு சரியாகவே வேக மாட்டேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வெங்காயம் போட்டிருந்தோம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிடலாம். கலர் நல்லா. ஸோ உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். ஸோ நான் அதனால் கொஞ்சம் உப்பு போடுறேன். இந்த வெங்காயத்து மேலே போட்டு அது மாதிரி நிற்கிது. ஸோ இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நான் மஞ்சள்தூள் போட்டுடலாம். இது வந்து நல்லா வதங்கிடுச்சு, அதனால தான் நான் போடுறேன். ஸோ நான் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க போட்டுடலாம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, செம்ம டேஸ்டா வந்திருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களா குட்டீஸ். நான் வந்து இதை என் பேரண்ட் ஹெல்ப்போட தான் பாருங்க, நீங்கள் யாரும் தனியாக பண்ணி பார்க்காதீங்க. செம்மையாக இருக்கும். பை.